வணக்கம் நண்பர்களே, கிச்சன் கிளாப்ஸில் உடம்புக்கு ரொம்பவே சத்தான மணத்தக்காளி கீரை கடையல் செய்ய போகிறோம். நல்லா செலுசெலுப்பாக வளர்ந்துருக்கிற மணத்தக்காளி கீரையை நாம் இப்போது பறித்து எடுத்துக்கலாம். பறித்து எடுத்த கீரையை 3 டைம் பக்கத்தில் தண்ணியில் நல்லா கழுவிட்டு 1/2 நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி அதில் குக்கர் வச்சுட்டு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற கீரையை அதில் சேர்த்து விட்டுடலாம். கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடணும். இந்த கீரையில் கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப ருசியாக இருக்கும். கீரை நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறமா லேசாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்ததுக்கப்புறமா நாம் அந்த கீரையை ஒரு வதக்கு வதக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு கழுவி சேர்த்திக்கோங்க. கூடவே 1 தக்காளி பழம், 10 சின்ன வெங்காயம், தேவையான அளவுக்கு பூண்டு, கூடவே 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து குக்கரை மூடி வச்சு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது வேக வச்ச பருப்பு கூட நாம் வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மணத்தக்காளி கீரையை சேர்த்து விட்டுடலாம். இதில் ஏற்கனவே தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம். தண்ணி இல்லாட்டி கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கீரையும் பருப்பும் 1 கொதி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதை மத்தால் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். குக்கரில் பருப்பு கூடவே கீரையை போட்டு நீங்கள் வேக வச்சாக்கா கீரையோட கலர் மாறிடும். இப்படி நம்ம கடையிறதுனால கீரையோட கலர் அப்படியே நமக்கு கிடைக்கும். கீரை ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தேவையான அளவுக்கு சுடு தண்ணி காய்ச்சி ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடாக்கிட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகும் 1/2 குழம்பு வடகம் நசுக்கி சேர்த்துடலாம். குழம்பு வடகம் சேர்க்கறதுனால இந்த கீரை குழம்பு எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரை கடையல் சாப்பாடு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பரோட்டாக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். திரும்பவும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.